நெல்லையில் வீடு நிறைய கொலு பொம்மைகள் வைத்து அசத்தும் குடும்பம் 12 ஆண்டுகளாக வித்தியாசமான முறையில் கொலு வைத்து வருகின்றனர். நெல்லை தச்சநல்லூர் நல்மேய்ப்பர் நகரைச் சேர்ந்த வடிவேல் மீனா தம்பதியர் வீட்டில் கடந்த 12 ஆண்டுகளாக வித்தியாசமான முறையில் கொலு பொம்மைகள் வைத்து நவராத்திரியை கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டும் வழக்கம் போல் மீனாவின் வீட்டில் வீடுகள் நிறைய கொலு பொம்மைகள் வைத்து அசத்தியுள்ளனர். அதாவது மீனாவின் மகன் கௌதம் கொலு வைப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளார். அதன்படி அவர் தனது தாயுடன் இணைந்து கடந்த 12 ஆண்டுகளாக தொடர்ந்து தனது வீட்டில் வித்தியாசமான முறையில் கொலு பொம்மைகள் வைத்து வருகிறார். இந்த ஆண்டு புது முயற்சியாக ஒவ்வொரு படிகளிலும் சில புராண கதைகள் அடங்கிய கொலு பொம்மைகளை வைத்துள்ளார். அதன்படி மனுநீதி சோழன் கதைகள், புட்டுக்கு மண் சுமந்த கதை உட்பட பல கதைகளை காட்சிப்படுத்தி கொலு பொம்மைகள் வைத்துள்ளார். அதேபோல் வீட்டில் உபயோகப்படாத பொருட்களை கலைநயத்துடன் வடிவமைத்து ஆங்காங்கே தொங்க விட்டுள்ளார். 14 அடியில் தெர்மாகோல் மூலம் பெருமாள் சிலையை உருவாக்கி வீட்டில் வைத்து வழிபட்டு வருகிறார். தினமும் காலை மற்றும் மாலை 2 வேளைகள் அம்மனுக்கு பூஜைகள் செய்து அக்கம் பக்கத்தினர் வரவழைத்து பிரசாதம் வழங்கி வருகின்றனர். இது குறித்து கௌதம் கூறுகையில், கடந்த 12 ஆண்டுகளாக கொலு பொம்மைகள் வைத்து வருகிறோம். கொலு பொம்மைகள் வைப்பதன் மூலம் அருகில் வசிப்பவர்கள் ஒரு நல்ல உறவு முறை ஏற்படுகிறது. மேலும் பல்வேறு கதைகள் சார்ந்த பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளதால் எங்கள் வீட்டிற்கு வரும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் மன நிம்மதி ஏற்படுகிறது என்றார். அதேபோல் இந்த கொலு பொம்மைகளை பார்ப்பதற்காக வந்த அருகில் வசிக்கும் மகேஸ்வரி என்ற பெண் கூறுகையில், நான் பல்வேறு வீடுகளில் கொலு பொம்மைகள் வைத்ததை பார்த்துள்ளேன். ஆனால் இது போன்ற வித்தியாசமான முறையில் கொலு பொம்மைகளை தற்போதும் பார்க்கிறேன். பயன்படாத பொருட்களை கொண்டு மிகவும் ஆச்சரியமூட்டும் வகையில் பல அழகு சாதனங்களை வடிவமைத்துள்ளார். இந்த கொலு பொம்மைகளை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது என்று தெரிவித்தார். மயூரி சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌதம். நல்மேய்ப்பர் நகரில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாராயண நகரில் இருந்தோம். இது 12 வருஷமாக கொலு வச்சுருக்குறோம். இங்கே வித்தியாசமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிரியேட்டிவ் ஒர்க்ஸில் நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால எங்கள் வீட்டு கொலு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட், அதாவது நம்ம உபயோகப்படுத்திட்டு தூர போடுற ஒரு ஐட்டம்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறோம். ஐஸ்கிரீம் பால், அப்புறம் இயர்பட்ஸோடைய ஸ்டிக்கு, உடஞ்சி போன பேங்கிள்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வேஸ்ட் ஐட்டம்ஸ் தான். கொஞ்சம் நம்ம அதுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவாக மாற்றிருக்கிறேன். தென் எங்கள் வீட்டு கொலுவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னு பார்த்தா பெருமாள், 11 அடி உயர பெருமாள். எல்லாமே தெர்மாகோலில் செஞ்சது தான். ஃபேஸ் மட்டும் திருப்பதியில் வாங்கினது, மற்றபடி எல்லாம் கையாலே செஞ்சது. தென் கொலு வைக்கிறதுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா, தெய்வம் வந்து நம்ம வீட்டில் அனுகிரகம் செய்கிறதுங்கிறது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட நல்லா பழகலாம். இப்போது சென்னை மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யார் இருக்கானே நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த மாதிரி கொலு வைக்கிற சமயத்தில் நம்ம அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லோரையும் கூப்பிடுவோம். எல்லோரும் வருவாங்க, குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அண்டு இதில் நிறைய எஜுகேஷன் கூட இருக்குது. இப்போ தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா, இந்த மனுநீதி சோழன், அப்புறம் இந்த தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, ஆழ்வார்கள், இவங்களை பற்றிலாம் வந்து நம்ம தமிழில் படிக்கிறோம் லெசனாக. பட் அதை லெசனாக கிளாஸில் டீச்சர் எடுக்கும்போது அதை எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு புரியும் தெரியல. பட் இந்த மாதிரி நவராத்திரி டைமில் வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு இது பொம்மையாக காட்டி, இதுதான் இவங்க, இது இவங்க, இதுதான் ஸ்டோரி, இதுதான் இதுக்கு பின்னாடி கதை அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ குழந்தைங்களுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அறிவுபூர்வமான ஒரு விசிட்டாக கூட இருக்கலாம். எக்ஸிபிஷன், சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு டிவோஷனல் எக்ஸிபிஷன் வச்சுக்கலாம். தென் அவ்வளோதான், நமக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். தென் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல லெசன். அது மட்டும் இல்லாமல் நமக்கே வீட்டில் வந்துட்டு அந்த 10 டேஸ் எப்படி போகுதுன்னே தெரியாது. காலையில் ஒரு பிரசாதம், சாயங்காலம் ஒரு பிரசாதம், டெய்லி அம்மனுக்கு அபிஷேகம், அலங்காரம் அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த 10 டேஸும் எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு நமக்கு சொல்லவே முடியாது. நீங்கள் ஒரு தடவை கொலு வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை நமக்கே புரியும். தென்
நீங்கள் இதில் ஒவ்வொன்றும் வீடியோவில் ஒவ்வொரு கிராஃப்ட் ஐட்டம்ஸாக பார்க்கும் போது உங்களால் அதை கெஸ் பண்ணக்கூட முடியாது, அதை எதுலேருந்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு. ஒவ்வொன்றா தனித்தனியாக இது இது இப்படி அப்படின்னு சொன்னால் தான் வந்துட்டு அது புரியும். அந்த அளவுக்கு நம்ம அதை வந்துட்டு வேஸ்ட்லேருந்து அப்படி கன்வெர்ட் பண்ணி மாற்றலாம். ஸோ இதெல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எது எது எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் டீப்பாக யோசிச்சிங்கன்னா உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். ஐஸ்கிரீம் பால், அப்புறம் பீட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் எல்லாமே. நீங்கள் வீடியோவில் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். நம்ம பெருமாள் நான் சொன்னேன்ல, வீட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டில் குழுவில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து பெருமாள் அப்படின்னு, இவர் தான் அது. பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாமே வந்துட்டு உள்ள நூல்லே வந்துட்டு மாலை மாதிரி செஞ்சு, பிளாஸ்டிக்கை விட உள்ள நூல் வந்துட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா ஒருவேளை ஃபேட் ஆனாலோ இல்லை அழுக்கானாலோ கூட நம்ம அதை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம், திருப்பி கோர்த்துக்கலாம். அப்புறம் வேறு என்னது, இதில் முக்கியமான ஐட்டம் என்னென்னா, நம்ம இதெல்லாம் செய்கிறது ரொம்ப ஈஸி, பட் இதை இயர் ஃபுல்லாக வச்சு பாதுகாக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அது ஒன்று, அதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். தென் இந்த ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் தான், கார்ட்போர்டை வந்து கட் பண்ணிவிட்டு மேலே ஸ்டோன்ஸ் ஊட்டி டெக்கரேட் பண்ணிடுவோம். ஃபுல் தெர்மாகோல் ஆர்ச்சு, இந்த திருவாச்சுன்னு சொல்லுவாங்க அது, உடம்பு எல்லாமே தெர்மாகோல், முகம் மட்டும் திருப்பதியில் வாங்கினது. தென் மாலையெல்லாம் உள்ள நூல், பிறகு ஜுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு செம்பு கம்பி இருக்குல்ல, நம்ம ஒயர்லேருந்து எடுப்போம்ல, அந்த கம்பியில் பீட்ஸை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் கோர்த்துட்டு தென் ஸ்டோன்ஸ் வச்சு கார்ட்போர்டில் டாலர் டெக்கரேட் பண்ணி அட்டாச் பண்ணியாச்சு. தென் இது பார்த்திங்கன்னா நம்ம பால் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல, அந்த ஐஸ்கிரீம் அதோடைய பால் தான், அது ஒரு பென் ஸ்டாண்டில் வச்சு வச்சுருக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணிக்கலாம், உள்ளே காட்டன் வச்சுட்டா அது வெண்ணெய் தாளி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும் போது இது ரொம்ப கிராண்டாக ரிச்சாக தெரியும், ஏன்னா இது 12வது வருஷம் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வருஷம் நான் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வீட்டில் ஷெல்ஃப் இருக்கும்ல, ஷெல்ஃபில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 பொம்மையை வச்சுட்டு சும்மா ஸ்டார்ட் பண்ணுறது தான். எல்லோரும் சொல்லுவாங்க கொலுன்னா வந்துட்டு அதுக்கு நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இல்லை பிராமின்ஸ் தான் வைக்கணும் கேஸ்ட் படி அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, கொலு யாருனாலும் வைக்கலாம். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இருக்குதான், ஆனால் அதை வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணினா தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. இது எங்களுக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வருஷம் வைக்கும்போது எதுவுமே தெரியாது. ஸோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வர்றவங்க, ரொம்ப வருஷம் வச்சுருக்கவங்க, வீட்டுக்கு வர்றவங்க சொல்லுவாங்க இந்தந்த கரெக்ஷன் பண்ணுங்கள், இந்தந்த கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அப்படி படிப்படியாக உயர்ந்து வந்தது தான் இந்த 12வது வருஷம் குழு. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, குழு வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கலசம் மட்டும் நான் நவராத்திரி ஆரம்பிக்கிற அன்றைக்கி காலையில் நல்ல நேரம் பார்த்து கலசம் மட்டும் மேலே வைங்க. மற்ற பொம்மையெல்லாம் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதே ஷெல்ஃப்குள்ளே வச்சு செட் பண்ணி ரெடி பண்ணுங்கள். மற்றபடி இந்த வாரம் முழுக்க வந்துட்டு டெய்லி நிறைய பிரசாதம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, உங்களால் என்ன முடியுதோ அதே பிரசாதமாக வைக்கலாம். இப்போது உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் கூட பிரசாதமாக வச்சு வரவங்களுக்கு கொடுக்கலாம். எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம், வெத்தலை பார்க்க பழம் மட்டும் வரவங்களுக்கு கொடுத்தா போகும். ஸோ நீங்கள் நேவேதியம் பண்ணுற இந்த பேரிச்சம்பழம் ஆளுக்கு ஒன்று அப்படி வச்சு கூட கொடுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், படிப்படியாக ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கே தெரியாது நிறைய வந்து அது பெருசாக வளர்ந்து. ஏன்னா எனக்கு நான் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன் என்னோட என்ன வருஷ இது போல எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், க்ரியேட்டிவ் ஒர்க்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்பில்ட் டேலண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் அது வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த 10 வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய திருவிழா மாதிரி போகும் வீட்டில், எல்லாருமே வர்றதுனால. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும். ஓகே.